வெற்றிமாறன் எல்லாம் சேரும்போது நான் கேட்டேன், நீ படிப்பி? ஆமா, வரும்போதே புக்கோட தான் வந்துடும். அதுவே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. வெற்றிமாறன் பாக்குறப்ப படிக்கும் போதே வந்து ஒரு புக்கோட டைரக்டர் சங்கர், நிறைய பெரிய டைரக்டர் எல்லாம் நான் பார்க்கும்போது எல்லாம் பெரிய புக்ஸோட இருப்பாங்க அவங்க. அது மாதிரி வெற்றிமாறன் அசிடண்டா சான்ஸ் கேட்க வரும்போதே புக்கோட தான் வந்து அதே பிடிச்சிட்டு படிக்கிறாரு. படிப்பேன், நல்லா படிப்பேன் சார். நாவல் டக்கு டக்குன்னு ஒரு 10 நாவல் பேர் சொல்றேன், எனக்கே தெரியல அந்த நாவல்லாம். ஓ, நல்லா படிக்கிறாள். அப்புறம் நீ என்ன வயசு? பாலுமேந்திர சார் ஒர்க் பண்ணு. இந்த மாதிரி பாலுமேந்திர சார் வந்து எனக்கு குரு மாதிரி. ஏன்னா பாலுமேந்திர நான் 3 டிசைனர் ஒர்க் பண்ணிருக்கேன். நீ அவர்கிட்ட விட்டுட்டு என்கிட்ட வேலைக்கு வந்தா நான் ஒத்துக்க மாட்டேன், அவர் தப்பா நினைப்பாரு. ஏன்னா நான் அவர்கிட்ட எல்லாம் வாய்ப்பு கேட்டு நின்று படம் வந்து வந்தவன். இல்ல சார், பாலுமேந்திரா சார் சொல்லிட்டாரு, நீங்க இப்ப வந்து வெளியே வேலை செய்யலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்றதையும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ண போறோம். வெற்றிமாறன் நர்சன்டா சேர்ந்த வெற்றிமாறன் நர்சோ வெரி சின்சியர் ரீடர், வெரி சின்சியர் ரீடர். அதனால அவனுடைய படங்கள் இன்னைக்கு நாவல் மாதிரி படம் இருக்கு. ஒரு படங்கிறது ஒரு நாவல் மாதிரி, கவிதை மாதிரி இருக்கும். எனக்கு பாரதிராஜ படங்கள் பார்க்கும்போது சினிமாங்கிறது ஒரு கவிதை இடம் மாதிரி எல்லாமே அப்படி இருக்கும். அது மாதிரி மிஸ்கின் கூட அற்புதமான ரீடர். எனக்கு சில நாவல், ஒரே நாவல் எனக்கு மிஸ்கின் வந்து சம்மர் ஸ்டார்ட் நம்ம 25 முறை தினம் உட்காந்து படிச்சிருக்கேன். அவ்வளவு பெரிய ரீடர், ரொம்ப அழகா மிஸ்கின் வந்து பிரமாதமா படிப்பான். அது தசாரஸ் புக் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் படிக்கிறதுக்கு. ரஷ் மிஸ்கின் படிப்பான். ராஜா சார பத்தி சொல்ல வருதுன்னா, அவர் வந்து அவர்கிட்ட வந்து நீங்க கிட்ட போய் அந்த கதையை சொல்லுங்கிற எண்ணத்துல அவரு எப்படின்னா, அது மியூசிக் உள்ளுக்குள்ள ஒரு கடல் மாதிரி பொங்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. நம்ம வந்து டக்குன்னு உங்க பாவத்தை பார்த்து உடனே அந்த சிச்சுவேஷன் சொன்ன உடனே 5 ஒரு டீன் போட்டு. அது எப்படின்னா, ஒரு ஒவ்வொரு படங்களுக்கு ஒரு படம்னா, ஒரு டைரக்டர் அந்த ஒரு 1 போய் கதை சொன்னாருன்னா, அந்த 1 சொல்லி முடிச்ச அடுத்த ஒரு 30 ஆறு டியூனும் ஹிட் டியூனும் உங்களுக்கு வந்துடும். இப்ப எனக்கும் நான் கதை சொல்லும் பொழுது, இந்த சிச்சுவேஷன் சொல்லும் பொழுது, அந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் சிச்சுவேஷன் அற்புதமான ஒரு டியூன் இருக்கும். ஒவ்வொரு முறையும் இது நிகழ்ந்திருக்கு எனக்கு. ஒவ்வொரு முறையும் டியூன் கொடுக்கும்போது ரேமன், யோ இந்தயா அப்படி சும்மா சாதாரணமாக கொடுப்பார் வழியை, உனக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. அந்த டியூனை பற்றி ஒரு காலமும் பேசினது கிடையாது. பட் நானும் வந்து ரேமன்ட்ட கம்போசிங் போகிறப்ப நானும் வந்து சங்க, ஏன்னா ரேமன் நான் பாடல் பண்ணும்பொழுது ரொம்ப பயங்கர ஹிட் ஆகி அப்படியே தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு அப்படியே பயங்கர பாப்புலர் ஆகிட்டு இருக்க நேரங்கள். அதனால் நம்ம அவருக்கு 2 கம்போசிங் டேட் கொடுத்தாரு, அந்த 2 கம்போசிங்கில் சங்க பிடிச்சி பாட்டு வாங்கிடணும் அப்படின்ற குறிக்கோளில் நான் இருக்க மாட்டேன் எப்போதுமே. நமக்கு ஒரு பாட்டு அமைஞ்சால் கூட பரவாயில்ல, நல்ல பாட்டு அந்த பாட்டு வரணும் அப்படிங்கிற அந்த ரொம்ப லைட்டராக தான் நான் இருப்பேன் எப்போதுமே. கம்போசிங் போகிறப்ப என்னோட சிச்சுவேஷன் சொல்லிட்டு எப்படியாவது முடிச்சு வாங்கிடணும்ன்ற ப்ரெஷரே கொடுக்க மாட்டேன்.